புயலை எதிர்கொள்ள சென்னை ஆவடியிலிருந்து மாநில பேரிடர் மீட்புப் படையினர் 55 பேர் கடலூர் மாவட்டத்திற்கு வந்துள்ளனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்துள்ள இவர்கள் மக்களை காக்கும் பல்வேறு உபகரணங்களுடன் தயாராக உள்ளனர். மழை எந்த பகுதியில் அதிகமாக உள்ளதோ அங்கு படகு உள்ளிட்ட உபகரணங்களுடன் செல்ல உள்ளனர். குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது நீர்வரத்து சீராததை அடுத்து தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 3 நாட்களாக மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. இதனால் இடும்பாவனம், கற்பகநாதர் குளம், துண்டியக்காடு, கீழப்பெருமை, மேலப்பெருமலை உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள 7000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. மீண்டும் மழை பெய்தால் இந்த பயிர்களை முற்றிலுமாக காப்பாற்ற முடியாது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு நிவாரணம் வழங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். குருவியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, தண்ணி எங்களுக்கு வரவே இல்லை, எங்கள் ஏரியா தண்ணியும் வரலை, எதுவும் வரல. மழை பெஞ்ச மழை இப்போ இந்த கடந்த பயிரும் வீணாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. குருவைக்கு நிவாரணம் தான் சொல்லியிருந்தாங்க, ஒன்றுமே கொடுக்கல, இது வரலையும் எதுவுமே பண்ண முடியலை. ஆனால் விவசாயி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஆனால் பலமுறை கோரிக்கை கொடுத்து இந்த ஆறுக்கெல்லாம் சட்ரஸ் போடுங்க, ஏதாவது தண்ணினாலும் எங்களுக்கு தண்ணி இல்லாத காலத்தில் கூட ஒன்றுமே இல்லாமல் சிரமப்பட்டுருக்கோம், வறட்சியில் ரொம்ப சந்தேகம்ன்றிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு 10 பெய்கிற மழையில் எதுவுமே செய்ய முடியல. அரசு அதிகாரிகள் வந்து வேளாண்மை துறையோ வருவாய்த்துறையோ இதுவரையும் வந்து எங்கள் ஏரியாவுக்கே யாருமே வரலை, என்ன பண்ணுறதுனே தெரியலை.